ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக்காக எடுத்த வீடியோ, அப்பப்போ எடுத்த வீடியோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உங்களுக்காக கொடுத்துருக்கேன். டைம் இருந்தால் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த எல்லா திங்ஸையும் எடுத்து பேக்கிங் பண்ணி வச்சாச்சு, ஒன்றே ஒன்று தவிர. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து கொண்டு வந்த மண்பானை தான். மண்பானையில் சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அதில் வந்து எந்த குழம்பாக இருந்தாலும் சரி, அதோடய டேஸ்ட்டே வந்து வேறு லெவலாக இருக்கும். அதே மாதிரி பானையில் தண்ணி குடிக்கணும்னு ரொம்ப நாளாக எங்களுக்கு ஆசை. லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்த பானை வந்து ரொம்ப கிராக் விழுந்ததுனால எங்களால் வந்து தண்ணி பிடிச்சி வைக்க முடியல. இப்போ வந்து இந்த பானை வாங்கிட்டு வந்து ரொம்ப சேஃபாக எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு மண்பானையை கொண்டு வந்ததே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அதை வந்து ஃபஸ்ட்டு அதுக்கான ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அதை வச்சாதான் எனக்கு நிம்மதி அப்படின்ட்டு நான் வந்து ஒரு 2-3 இடம் செலக்ட் பண்ணேன். ஆனால் ஈஸியாக தண்ணி பிடிக்கிறது இந்த இடம்தான். அதனால் இந்த இடத்த வந்து ஒரு ஸ்டூல் கொடுத்து அவங்களுக்கு வந்து மேலே வச்சு தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. ஆனால் இந்த குட்டீஸுங்கள்ட்ட வந்து பாதுகாக்கிறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்குது. ஏன்னா முன்னாடியெலாம் வந்து தண்ணியே குடிக்காதுங்க. இப்போ இந்த பானையில் தண்ணி ஊற்றுனதுனால எப்போ பார்த்தாலும் பானை தண்ணி வேணும்னு சொல்லி சின்னதும் சரி பெருசும் குட்டீஸுங்க வந்து டேப் ஓப்பன் பண்ணி தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. எப்படியோ தண்ணி குடித்தா போதும், பானை மிச்சமானால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு வந்து நேரம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த பானையை வந்து ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சாச்சு. டெய்லி பானை தண்ணி குடிக்கும்போது அதனுடைய சந்தோஷமே வேறு லெவலாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். எப்போவுமே நம்ம வந்து அடுத்தவங்களோட பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து காது கொடுத்து கேட்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்காக எப்போவுமே நம்ம வந்து தீர்வாக இருக்கக்கூடாது, தீர்வும் சொல்லக்கூடாது. நம்ம வந்து அந்த பிரச்சனையிலே மூழ்கக்கூடாதுன்னு நான் நினப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களோட பிரச்சனையை காதில் கேட்குறதோடு விட்டுட்டு ஓகே டேக் கேர் பார்த்துக்கோங்க நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அந்த மாதிரி நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்களோட பிரச்சனையை தனக்கான பிரச்சனைன்னு எடுத்து நம்ம மூளைக்குள்ளே போட்டு மண்டையை குழப்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதனுடைய பேட் வைப்ரேஷன் கூட நம்மளுடைய வீட்டையும் தாக்கும்னு நினைப்பேன். அதனால் முடிஞ்ச வரையிலும் அடுத்தவங்களோட பிரச்சனையை அடுத்தவங்கள்ட்டே விட்டுட்டு நம்மளோட வேலைகளை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஊருக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் இருந்தது. ஏன்னா 2 வீக்ஸுன்னு போயிட்டு 4 வீக்ஸ் அங்கேயே உட்காந்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து அந்த செடிகள்லாம் வந்து எனக்கு மோஸ்ட்லி வந்து இந்த ஆர்டிஃபிஷியல்லாம் வந்து வைக்கிற எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி ரொம்பவும் வந்து அழகுபடுத்தி வைக்கணும், அப்புறம் அந்த ரொம்ப குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வைக்கணும்னு நான் என்றைக்குமே விரும்ப மாட்டேன். எது வச்சாலும் பெருசாக வைக்கணும், நேச்சுரலாக இருக்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி தான் பேம்பு ட்ரீ வாங்கி வச்சேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் என்னோட இருந்தது. அது சாக போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிகளை விட்டுட்டு அது வந்து பட்டு போச்சு. சரி, அதை வந்து நான் வந்து கட் பண்ணி இன்னொரு பாட்டில் போட்டு வச்சுருந்தேன். தண்ணி மட்டும் வீக்லி ஒன்ஸ் நான் வந்து மாற்றிட்டு இருந்தேன். இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலைகள் எல்லாம் வந்து காய ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து இப்போ திரும்ப தண்ணி ஊற்றி மாற்றிட்டு நம்ம வந்து மாற்றி வைக்கலான்ட்டு அந்த வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பாட்டெல்லாம் வைக்கும்போது சோப்பு போட்டு கழுவக்கூடாது. ஏன்னா அதனுடைய கெமிக்கல் வந்து அந்த வேர்களை தாக்கும். அதனால் முடிஞ்ச வரையிலும் வெறும் ஸ்பாஞ்ச் வச்சு கழுவிட்டு 3/4 டேப் வாட்டரும் 1/4 வந்து நல்ல தண்ணி வாட்டர் ஆர்ஓ வாட்டரும் வந்து கொஞ்சம் பிடிச்சி வைப்பேன். அப்போ தான் அவங்களுக்கு வந்து தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்கும். இந்த பேம்பு ட்ரீயை வச்சதுக்கப்புறம் அடுத்து வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க உருளைக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வாங்கினேன் அப்படின்னா ஒன்று மட்டும் அப்படியே வச்சிருவேன். அப்படி வச்சேன் அப்படின்னா அது வந்து வேர் விட ஆரம்பிக்கும், இலைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் தண்ணியிலேயே வச்சு நம்ம வந்து வளர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல கொடியாக வளரும். நமக்கு வந்து காய்கள் தேவையில்லை, இருந்தாலும் அந்த பச்சை பசேல்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எனக்கு வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அதை ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சுட்டு போனேன். நம்ப மாட்டீங்க, ஆனாலும் தண்ணி சுத்தமாக இல்லை, ஆனாலும் அது வந்து காயாமல் அப்படியே இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி, அப்பாடா அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி மாற்றிட்டு இந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் சரணுக்கு ஊருக்கு போகிற திங்ஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருக்க சமயத்தில் ஒரு ஃபோன் வந்தது.
நம்முடைய ஃப்ரெண்டு ரஜிதா குமார் அவங்களுக்கு பொன் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஒரு லாஸ்ட் மந்த் வந்து வளகாப்பு போய் போட்டிருந்தோம். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாய் பேபி, இப்போ செகண்டு கேர்ளு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களுக்காக நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தடபடலாக ரெடி பண்ணிட்டு ஈவினிங் வந்தோடனே, குட்டீஸுங்க வந்தோடனே நம்ம வந்து போயிட்டு வரலான்னு நினச்சிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் உறவுகளை பற்றி. அதில் நிறைய பேர் வந்து ஏன் உங்கள் அக்காவை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கே சிரிப்பாக இருந்தது. சத்தியமாக சொல்கிறேங்க, எங்கள் அக்காவை பற்றிலாம் நான் பேச கிடையாது. ஏன்னா எங்கள் அக்கா வந்து என்னோட இன்னொரு அம்மா தான் சொல்லுவேன். அம்மா ஸ்தானத்தில் இருந்து எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறது அக்கா ஃபேமிலி மட்டும்தான். ஸோ அவங்கள நான் எப்படி பேசுவேன் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அவங்கள கிடையாது. ஏதோ ஒரு உறவுகளை பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன். ரெண்டாவது கமெண்ட்லேயும் வந்து நமக்கு வந்து பர்சனலாகவும் இவங்கள பற்றி பேசுங்கள், இவங்கள பற்றி ஒரு கேட்பாங்க இல்லையா, அதை பற்றி தான் நான் வந்து ஃபுல் டீட்டெயில் சொன்னேன். மற்றபடி என்னோடய அக்காவோ அக்கா பசங்களையோ நான் வந்து சொல்ல கிடையாது. இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால நான்வெஜ் எப்போவுமே செய்ய மாட்டேன், வெஜ் தான் சமைப்பேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரும் முட்டைக்கோஸ் பொரியலும் சாதம் வச்சுட்டு நம்ம வந்து சாயங்காலமாக நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் அவந்திகாவுக்கு வந்து பால் எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து ரெடியாக கொடுத்துடணும். இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு பெரிய தாண்டவம் ஆடிடுவா, அவ்வளோ ஒரு கோவக்காரியாவ. இப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு குட்டிஸோட கிளம்பி நம்ம வந்து குட்டி பாப்பாவை பார்க்க கிளம்பியாச்சு. குட்டீஸ் ரெண்டு பேரும் நம்ம குட்டியை பார்க்குறதுக்காக பயங்கர ஹாப்பியாக கிளம்பிட்டாங்க. இன்னும் ஒருத்தவங்களுக்கு வந்து மாசமாக இருக்காங்க, அவங்களுக்காக வெயிட்டிங். அபி நிலா குட்டி அவங்களுக்காக வெயிட்டிங், அவங்களுக்கு எப்போன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து சரணுக்காக வந்து ஊருக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆயாச்சு. போன வருஷம் சரண் வந்து பிப்ரவரி மாதம் வந்து வந்திருந்தான். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இப்போ ஊருக்கு போகும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஐயோ நம்ம பிள்ளை போகிறானே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருந்தது. இருந்தாலும் ஓகே, அவன் வந்து அவங்க அம்மா தங்கச்சி அக்கா எல்லாரையும் பார்க்கணும் இல்லையா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்கணும். அவனும் கொஞ்சம் இப்போ தான் வந்திருக்கான். ஸோ புள்ளிங்கோ அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஒன்று திரட்டி நம்ம வந்து ஒரு பையனாக மாற்றி இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறப்போ ஒரு விஷயங்கள் இதாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ போயிட்டு வரணும், நல்லபடியாக வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. கண்கள் நீயே, காற்று நீயே, தூணில் தூரம்பில் நீ, வண்ணம் நீயே, வானம் நீயே, ஊனும் நீ, உயிரும் நீ. பல நாள் கனவே, ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே, என பிழிந்து உன்னை நான் எடுத்து, நான் தானே வேறில்லை, முகம் வெள்ளைத்தான் அதில் முத்தத்தான் ஒரு வெண். சரண் இப்படிலாம் இங்கே வந்து சம்பாதிப்பானா அப்படின்னு நினச்சாவே எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஊருக்கு முன்னாடி, இங்கே வர்றதுக்கு முன்னாடி அப்படி இருந்தான், புள்ளிங்கோ மாதிரி தான் இருந்தான். ஆனால் அவன் அப்படியே இங்கே வந்ததுக்கப்புறம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு அவ்வளோ பொறுப்பாக ஒரு ஒரு தினம்க்கு ரொட்டி வாங்கணும் அப்படின்னாலுமே யோசித்து தான் வாங்குவான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனை இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து ஒரு நல்ல பிள்ளையாக நாங்கள் வந்து ஊருக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறப்போ எனக்கும் ஜாக்குக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த சொல்கிறதுக்கு அந்த வார்த்தைகளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நல்லபடியாக ஊருக்கு போயிட்டு வரணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணியிருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம். என்னோடய இப்போ பேசும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு, தெரில, அது அவ்வளோ ஒரு பாசமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து ஒரு மாதிரி ஒன்று ரெண்டு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. உங்கள் அக்கா எல்லாருமே வந்து நல்லா பார்க்குறாங்க, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க, அப்புறம் நீங்கள் வந்து அவங்கள வந்து வேலை வாங்கி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து புரிஞ்சிக்காமல் சொல்லியிருந்தீங்க. நான் அது வருத்தப்படலை, இருந்தாலும்
நம்மளை புரிஞ்ச ஒரு சில அந்த சோல் சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து சொல்லும்போது ஓகேடா அப்படின்ட்டு மனசை தேத்திக்கிறேன். ஸோ நான் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அக்கா வீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறேனா அப்படின்னு தெரியல எனக்கு. ஓகே, இப்போது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்த நாள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு 1 வீக்காக எடுத்த வீடியோஸ் எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டு நிபத்ரா, அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு. எப்போ பார்த்தாலுமே அக்காங்கிற வார்த்தை குறையவே குறையாது, அவ்வளோ ஒரு பாசம் அந்த பொண்ணு. அவங்க பையனுக்கு வந்து இங்கே வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி என்னை இன்வைட் பண்ணதில். அப்புறம் அன்றைக்கி தான் வந்துட்டு என்ன வாங்குறதுன்னு தெரில. கேர்ளுக்கு அப்படின்னா நிறைய டாய்ஸ் இருக்கும், பாய்ஸ்னால் அந்த காரு ட்ரக்கு இந்த மாதிரி தான் இருந்தது, எனக்கு தெரியல. அப்புறம் கிஃப்ட்டை வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்ப ஆரம்பித்தாச்சு. நாங்கள் இருந்த இன்ட்ரான்சல் சிட்டிக்கு தான் அங்கே தான் போயிருந்தோம். ரொம்ப ஹாப்பி அங்கே போயிருந்தது. முக்கியமாக அந்த யூடியூப்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் மூலியமாக தான் எனக்கு நல்ல உறவுகள் வந்து நிறைய உறவுகள் வந்து அம்மா அப்பா அப்புறம் அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உறவுகள் எல்லாமே வந்து கிடச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையான நட்புகள் வந்து நிறையவே கிடச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நினைக்கும்போது நிஜமாக சொல்கிறேன் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த யூடியூப்க்கு. ஸோ அதில் ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து நிபத்ரா. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு இன்னும் ஒரு பெண்டிங் இருக்குது, அதுவுமே வரணும்னு நினச்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பர்த்டே பாய் போயாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டெஃபி அவங்க தான் வந்து நம்மளுடைய இவங்களும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமா ஒருத்தங்கள்கிட்ட சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஸ்ப்ரெட் ஆனது. ஸோ அந்த மாதிரி அவந்திக்காவோட பர்த்டேக்கு வந்து சொல்லியிருந்தேன், அதில் நிறைய பேர் வந்து இவங்களோட கேக் ஆர்டர் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நிபத்ராவும் அவங்களோட கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நிஜமாக சொல்கிறேங்க, கேக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம என்னுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ன்றதுக்காக இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கே தெரியல அவங்களும் இங்கே வந்திருந்தாங்க, ஸ்டெஃபியும் வந்திருந்தாங்க, ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு நம்ம வந்து கேக்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டுட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டாட்டா பை பை சொல்லி கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து கேக் கட் பண்ணுற வீடியோ பார்க்கலாம். அங்கே போனால் அங்கே ஒரு 2-3 சப்ஸ்கிரைபரு உங்களை நாங்கள் எங்களுக்கு தெரியும், மினிட்ஸ் கிச்சன் வனிதா அப்படின்னு சொல்லும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப 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 ஒரு பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து நம்மளை வந்து ஒரு நமக்கு தெரியாது ஆனாலும் அவங்களுக்கு நம்மளை தெரியும்னு பயங்கர ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கேக் கட் பண்ணிடுவோம். நான் பாடுவாங்க நம்ம டிவியில. நிபத்ரா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிபத்ரா என்னை இன்வைட் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து அடிக்கடி வந்து விசாரிச்சுட்டே இருந்தாங்க, அக்கா சாதம் ஓகேவா, அக்கா கோச்சிக்காதீங்கக்கா, அக்கா என்னை நான் கவனிக்கலன்னு நீங்கள் எதுவும் என்னை நினச்சிக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நம்மளை இவ்வளோ தூரம் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ பயங்கர ஹாப்பி. அப்புறமேட்டு நாங்கள் வந்து கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு பிரியாணியும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இன்னொரு ஷாப்பிங்க்கு போயிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த 1 வீக்காக நாங்கள் வந்து போனது. இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் நான் வந்து ருட்டீன் எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா அவந்திக்காவை வந்து ஸ்கூலுக்கு விட்டதுக்கப்புறம் நமக்கு நிறைய டைம் கிடைக்கும், ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் கிடைக்கும், அதுவே ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நம்ம வந்து ருட்டீனில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு வந்து ருட்டீன் தான் பிடிக்கும், நார்மலாக விலாக் வந்து அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா ருட்டீனில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நான் வந்து அடுத்த இதுலேருந்து நான் வந்து போட ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரி போகலாம், போங்க போங்க போங்க, சரி போங்க போங்க, லிஃப்ட் நிற்குது. ஆ போ 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 வா, அப்படியே விட விட விட, ஏ வா போகுது, சரி விட்ரு 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 போகுது, நான் போ.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஒரு ரொட்டீனில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் சேஃபாக கவனமாக இருங்க. யார்கிட்ட எப்படி பேசினாலும் வார்த்தைகளை, தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம வந்து பேசாமல் கரெக்டாக பேசி பழகுங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர்.